ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி ஸ்மார்ட் ஹோம். இன்னைக்கு ஸ்வீட்லெஸ் அண்ட் ஸ்வீட் நன்னாரி சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நன்னாரி சிரப் உங்களுக்கு சம்மர் ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதே போல் உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்லா உடம்பை கூலாக வச்சுருக்கும். வாதம், பித்தம், யூரினரி இன்ஃபெக்ஷன், டைஜஷன், மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 50 கிராம் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதில் வந்து இந்த வேரில் பார்த்திங்கன்னா நிறைய மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அல்சர் பேஷண்ட்டாக இருந்தாலோ இல்லை வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். இதை நல்லா நான் 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டு நான் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இஞ்சி தட்டுற ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதாவது பவுடராக பண்ணக்கூடாது. மிக்ஸியில் பண்ணும்போது உங்களுக்கு 1 pulse 2 pulse நீங்கள் போதும், அதோட விட்டுருங்க. இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட முடியாது, பிளேடு உடஞ்சிடும். ஸோ நான் இது கொஞ்சம் சன்னமாக இருக்கும், நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் வந்து 1 to 1.5 liters தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10 to 12 hours அப்படியே விட்டுருங்க. இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு, நல்லா அந்த ஸ்மெல் நல்லாவே தெரியுது. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா சிம்லேயோ இல்லை நான் மீடியம் ஃப்ளேம்லேயோ நீங்கள் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது பாதிக்கு பாதி அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற நன்னாரி சிரப்பில் ஒயிட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. மீன்வைல் டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா சுகர், வெல்லம், தேன் இந்த மாதிரி எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நன்னாரி சர்பத் குடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே இருக்காது. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் நன்னாரி சர்பத்தில் உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ரெண்டு விதமாக குக் பண்ணி, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் இது கண்டிப்பாக குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த நன்னாரி சிரப் வந்து நீங்கள் வந்து மார்னிங் டைமில் நீங்கள் இதை குடிக்கும்போது உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை இது கண்ட்ரோலாக வச்சுருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் குடிக்கும்போது நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும். இப்போ இது நல்லா பாதிக்கு பாதி அளவு நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீஸ் கிளாத் நல்லா 2 layers மடித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மைனூட்டாக இருக்க மண்ணெல்லாம் இதில் வந்து நின்றோம், உங்களுக்கு கிளியரான எசன்ஸ் கிடைக்கும். இப்போ இது அவ்வளோதான், டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு நன்னாரி எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் கூட கொஞ்சம் இந்த எசன்ஸை கலந்துக்கலாம். இப்படி கலக்கும் போது உங்களுக்கு இது நேச்சுரல் கூலண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிளட் ப்யூரிஃபையராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வாதம், பித்தம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரிங்காக இருக்கும். இதை நம்ம குடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, ஒற்றை தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நன்னாரி வேர் எசன்ஸை இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 6 months மேலேயே உங்களுக்கு இதோட லைஃப் டைம் வரும். இப்போ இந்த எசன்ஸில் நம்ம வேணும்னா லெமன் அண்ட் ஹனி கலந்து குடிச்சிக்கலாம். அதே போல் கிட்ஸ்க்கெலாம் வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 2 to 3 spoons அளவுக்கு நான் வந்து இந்த எசன்ஸை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதோட லெமன் ஜூஸ் நான் வந்து 2 spoons ஆட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 lemon எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் வேணும்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இது நல்லா க்யூர் பண்ணுறதுனால வயசானவங்கெல்லாம் கூட இதை நல்லா எடுத்துக்கலாம் டெய்லியும். இப்போ இதே நம்ம கிட்ஸுக்கெல்லாம் சக்கரை கலக்காமல் வெள்ளத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான நன்னாரி சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 kilo வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 tumbler தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும்.
வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம நன்னாரி எசன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஒரு கால் லிட்டர் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த நன்னாரி சிரப் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் வராது. இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப ஹனி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்குலாம் இது பண்ணக்கூடாது, ஏன்னா ஆறிடுச்சுன்னா இன்னும் திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது வந்து சிரப் வந்து கொஞ்சம் திக்காகாமையும் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். நான் இது கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் இதில் லெமன்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, தண்ணியில் இப்படி வந்து விட்டோன்னா தண்ணியில் அப்படியே உங்களுக்கு வந்து கரையக்கூடாது, லைட்டாக உள்ளே அப்படியே நிற்கணும். நம்ம கையில் வச்சு நம்ம ஷேக் பண்ணோன்னா அந்த தண்ணியோடு நல்லா கரைஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்வீட் நன்னாரி சிரப்பை நம்ம எகைன் சீஸ் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வெள்ளத்தில் சின்ன சின்ன டஸ்டெல்லாம் இருக்கும் பாருங்கள், டர்ட்டெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிளியராக பாருங்கள், நல்லா ப்யூரான நன்னாரி சிரப் கிடச்சிருச்சு. இதை வந்து நல்லா ஆறின வாட்டி நம்ம ஒரு நல்ல கிளாஸ் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு டூ டைப் ஆஃப் நன்னாரி சிரப், ஸ்வீட் அண்டு ஸ்வீட்லெஸ் நன்னாரி சிரப் கிடச்சிருச்சு. இது வந்து ஆஸ் யூஷுவல் நன்னாரி சிரப் மாதிரியே இந்த ஸ்வீட் சிரப் வந்து டூ டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லெமன் ஜூஸ் கலந்து ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கலந்தால் உங்களுக்கு இந்த ஸ்வீட் நன்னாரி சர்பத் ரெடி. வெல்லம் போட்டதுனால உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல சுகர் சிரப்புக்கும் இந்த வெல்லம் போட்ட சிரப்புக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் ஸோ யம்மி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிங்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.